ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 பணியிடங்கள் அதிகரிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் கூட நியூஸ் 18 தமிழ்நாட்டில் ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட பணியிடங்களை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்வர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறதா இந்த செய்தியில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இதை பற்றி ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் அது ட்ரெண்டிங்கில் தான் வர மாட்டேங்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஒரே நேரத்தில் அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணால் தான் ட்ரெண்டிங்கில் வரும். நிறைய பேர் அப்பப்போ வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, பட் ட்ரெண்டிங்கில் வரலை. தொடர்ந்து இதோட கோரிக்கையை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, பார்டர் மார்க்கில் 1-2 மார்க்கில் இப்போ ஜாப் விட்டாக்கா அடுத்து 3-4 வருஷம் அதுக்காக ஆகும் அப்படின்றதுனால, ஏற்கனவே 3-4 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம், பணியிடங்கள்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆவின் மின்வாரியம் உள்ளிட்ட அரசு அமைப்புகளின் பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டதால் கூடுதல் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த நியூஸில் போட்டிருக்காங்க. இந்த மின்வாரியத்தோட வேகன்சியை இன்னும் எதுலேயுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய ப்ராசஸ்க்கான ரீஃபண்ட் எல்லாமே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க. அதோடய வேகன்சியெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி கூட 2015-18 டைம்லாம் 12,000 வேகன்சிலாம் நிரப்பியிருக்காங்க. குறைஞ்சது இன்னொரு 2,000 வேகன்சியாவது வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை தான் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் 18 தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த டிஎன்பிஎஸ்சி பற்றி ஏதாவது ஒரு கருத்து தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 5,000 சொல்லி அடுத்து 7,000 மாறி மறுபடி 10,000 வேகன்சியாக மாறியிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏறுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். தொடர்ந்து நீங்களும் அப்பப்போ அந்த ட்விட்டரில் அதோட ஹேஷ்டாக் எல்லாத்தையுமே ட்ரெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின பேச்சுகள் தொடர்ந்து வர வர கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தம் வரதான் செய்யும். அதிகமாக ஏற்றினாலும் கொஞ்சமாவது அவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான கோரிக்கை செய்திகள் வரதும் கொஞ்சம் நல்லது தான். மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த நியூஸை பற்றின ஃபுல் ரிப்போர்ட் தெரியும்னாக்கா நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியில் எடுத்து பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களும் எஸ்எஸ்சி சைட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நம்மளோட ப்ரிப்பரேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் ஃபேஸ் 11, அதுக்கப்புறம் எம்டிஎஸ் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிஜிஎலுக்கு அப்ளிகேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. இந்த எஸ்எஸ்சிக்கான கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா டெலகிராம் குரூப் மூலமாக தான் எல்லா கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ் முதற்கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரெக்கார்டட் வீடியோஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே PDF-ஆக கொடுத்துக்கிட்ருக்கோம். மந்த்லி 150 ரூபீஸ் தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி க்ளூவோடையே இருக்கும். கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க 1 மந்த் ஜாயின் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணிக்கோங்க. மந்த்லி பே பண்ணாலே போதுமானது. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.